அனைத்து ஓயல் மாணவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த வீடியோவில் தரம் 11 மாணவர்களுக்கான 2018 ஆண்டு விஞ்ஞான பாடத்தில் வினவப்பட்ட பாஸ்பேப்பர், அதாவது கடந்த கால வினாக்களில் 2018 ஆண்டு வினவப்பட்ட பல்தெரு வினாக்களை பார்க்கலாம். மாணவர்களுக்கு வசதியாக விளங்கப்படுத்த வேண்டும் என நோக்கத்துக்காக வேண்டி கட்டம் கட்டமாக 5 வினாக்கள், 6 வினாக்கள், 10 வினாக்கள் அவ்வாறு தான் விளங்கப்படுத்துகின்றோம். ஏனெனில் தொடர்ச்சியாக அனைத்து வீடியோக்கள் 2018 ஆண்டு வந்த 40 பல்தெரு வினாக்களையும் விளங்கப்படுத்துவதற்கு 2 மணித்தியாலம், 3 மணித்தியாலம் தேவை. ஏனெனில் நாங்கள் விளங்கப்படுத்துவது விரிவான விளக்கம். அவ்வாறு விளங்கப்படுத்தினால் மாணவர்களுக்கு சலிப்புத்தன்மை ஏற்படும் எனும் நோக்கத்துக்காக வேண்டி கட்டம் கட்டமாக விளங்கப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இதன் அடிப்படையில் இந்த வீடியோவில் 2018 ஆண்டு வினவப்பட்ட சில பல்தெரு வினாக்களுக்கான விரிவான விடையை பார்க்கலாம். இதற்கு முன்னர் எமது ஸ்மார்ட்ரிக் எனப்படும் சேனலினூடாக 2020 ஆண்டு 2019 ஆண்டு வினவப்பட்ட வினாக்கள் மொத்தமாக 80 பல்தெரு வினாக்கள் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இது 2018 ஆண்டு வினவப்பட்ட வினாக்களை உள்ளடக்கிய வீடியோ ஆகும். வினாவுக்கு செல்வோம். முதலாவது வினாவுக்கு செல்வதற்கு முன்னர் எமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும், தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்வதற்கு அருகிலுள்ள ஐகோனை அழுத்துமாறும் வேண்டிக்கொள்ளப்படுகின்றீர்கள். வினாவுக்கு செல்வோம். முதலாவது வினா, வித்துக்களை தோற்றுவிக்காத தாவரத்துக்கு பின்வருவனவற்றுள் எத்தாவரம் ஒரு உதாரணமாகும் என வினவப்பட்டுள்ளது. நாங்கள் இந்த வினாவுக்கு விடையளிப்பதற்கு முன்னர் பொதுவாக தாவரங்களை எவ்வாறு நாங்கள் வகைப்படுத்தலாம் என பார்க்கலாம். தாவரங்களை பொதுவாக 2 வகையாக பிரிக்கலாம். முதலாவதாக பூக்கும் தாவரங்கள், இரண்டாவதாக பூக்க முடியாத தாவரம் அல்லது பூக்காத தாவரங்கள். மீண்டும் பூக்கக்கூடிய தாவரங்களை நாங்கள் 2 பிரிக்கலாம். ஒரு வித்திலை தாவரம், இரு வித்திலை தாவரம். அவ்வாறு பூக்காத தாவரங்களை நாங்கள் 2 பிரிக்கலாம். வித்துக்களை உருவாக்கும் தாவரங்கள், வித்துக்களை உருவாக்காத தாவரங்கள் என எம் அனைவருக்கும் தெரியும். ஒரு வித்திலை தாவரங்கள் ஒருபோதும் கிளை கொள்ளாது. நாங்கள் அவதானிப்பதன் மூலம் தாவரங்களை கண்டுபிடிப்பதற்காக தாவரங்களில் காணப்படும் இசைவாக்கம் என்னவென்றால், ஒரு வித்திலை தாவரங்களில் கிளை இல்லை, இரு வித்திலை தாவரங்களில் கிளை காணப்படும். அவ்வாறு எமது சூழலில் காணப்படும் ஒரு வித்திலை தாவரங்களுக்கு உதாரணமாக நாங்கள் பாக்கு, கித்துள், தென்னை, பனை போன்ற தாவரங்களை குறிப்பிட முடியும். அவ்வாறு இரு வித்திலை தாவரங்கள் சொன்னால் கிளைகளை அவதானிக்கக்கூடிய தாவரங்கள். இருவித்திலை தாவரங்களில் ஆணிவேர் காணப்படும், கிளை காணப்படும், வளையுறு நரம் அமைப்பு கொண்ட இலை காணப்படும் என நாங்கள் தரமேலிருந்து படித்து வருகிறோம். எனினும் நாங்கள் ஆணிவேரை வைத்துக்கொண்டோ தாவரங்களை இருவித்திலை தாவரமா உருவித்திலை தாவரமா என அவதானிப்பதிலும் இடம் காண முடியாது. நாங்கள் அவதானிப்பதன் மூலம் நேரடியாக நாங்கள் பார்ப்பது தாவரங்களை கிளை காணப்படுகிறதா இல்லை என. அவ்வாறு கிளை காணப்பட்டால் இருவித்திலை தாவரம், கிளை காணப்படாவிட்டால் உருவித்திலை தாவரம். எமக்கு தெரிய வேண்டும், எமது வீட்டு தோட்டத்தில் காணப்படும் தாவரங்களை நாங்கள் இருவித்திலை தாவரங்களுக்கு உதாரணமாக சொல்லலாம். மா, பலா, ஈரப்பலா, கொய்யா போன்ற தாவரங்களை குறிப்பிட முடியும். இந்த தாவரங்களை மட்டுமல்ல, எங்கெல்லாம் தாவரம் கிளைகளை கொண்டுள்ளதோ அந்த தாவரங்கள் அனைத்தையும் நாங்கள் குறிப்பிட முடியும் இருவித்திலை தாவரங்களுக்கு உதாரணமாக. அடுத்ததாக நாங்கள் பூக்காத தாவரங்களாக காணப்படும் வித்துக்களை உருவாக்கும், அதாவது பூக்காமல் வித்துக்களை உருவாக்கும் தாவரங்களாக நாங்கள் சைக்கஸ், பைனஸ் போன்ற தாவரங்களை குறிப்பிட முடியும். அவ்வாறு பூக்காத வித்துக்களை உருவாக்காத தாவரங்களாக நாங்கள் மார்கான்சியா, சல்வீனியா, போகனேற்றம், நெப்பிரோலிப்பீஸ் போன்ற தாவரங்களை குறிப்பிட முடியும். இந்த வினாவில் வித்துக்களை தோற்றுவிக்காத தாவரத்துக்கு பின்வருவனவற்றுள் எத்தாவரம் உதாரணமாகும் என வினவப்பட்டுள்ளது. முதலாவது விடை தெரிவாக சைக்கஸ் தரப்பட்டுள்ளது. இரண்டாவது தெரிவாக பைனஸ் தரப்பட்டுள்ளது. நான் முன்னர் கூறினேன், சைக்கஸ் பைனஸ் என்பவை பூக்காத வித்துக்களை தோற்றுவிக்கக்கூடிய தாவரங்கள். எனவே நாங்கள் முதலாவது விடைத்தெருவையும் இரண்டாவது விடைத்தெருவையும் நாங்கள் விடைத்தெருவிலிருந்து நீக்கிவிட முடியும். மீதியாக சல்வீனியாகும் நீலோட்பழமும் காணப்படுகிறது. நீலோட்பழம் என்பது இலங்கையின் தேசிய மலராகும். இது பூக்கக்கூடிய தாவரமாகும். எனவே நான் வித்துக்களை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு தாவரமாக நாங்கள் நீரோல் பழத்தையும் குறிப்பிட முடியும். எனவே மீதமாக காணப்படும் சல்வினியா என்பது மாத்திரமே வித்துக்களை தோற்றுவிக்காத பூக்கா தாவரம். இதில் வித்துக்களை தோற்றுவிக்காத என வினவப்பட்டதன் காரணமாக நாங்கள் கூற முடியும் முதலாவது வினாவுக்கு மூணாவது விடை மிக பொருத்தமென. அடுத்த வினாவுக்கு செல்வோம். இரண்டாவது வினா, அடிப்படை அலகுகளின் சார்பில் விசையின் எஸ்ஐ அலகு எது என வினவப்பட்டுள்ளது. 4 விடைத்தெரிவுகள் தரப்பட்டுள்ளது. முதலாவது விடைத்தெரிவாக கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2, இரண்டாவது விடை தெரிவாக கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1,
மூணாவது விடை தெரிவாக கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் மைனஸ் ஒன், நாலாவது விடை தெரிவாக கிலோகிராம் மீட்டர் மைனஸ் டூ செகண்ட் மைனஸ் டூ. பொதுவாக நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம் தரம் ஒன்பதிலிருந்து. விசை என்பது, நாங்கள் விசையை காண வேண்டுமென்றால் ஒரு குறிப்பிட்ட பொருளுடைய திணிவை குறிப்பிட்ட பொருள் அடைந்த ஆறு முழுகளினால் பெருக்கும்போது நாங்கள் விசையை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது எப்சமன் எம்ஏ என எப்சமன் எம்ஏ எனும் சமன்பாடு நியூட்டனின் இரண்டாவது விதியிலிருந்து பெறப்பட்ட நியூட்டனின் இயக்க விதி சமன்பாடாகும். நியூட்டனின் இரண்டாம் விதியிலிருந்து பெறப்பட்ட சமன்பாடாகும். சமன் எம்ஏ எனும் சமன்பாட்டில் எஃப் எனும் கணியம் விசையினையும் எம் எனும் கணியம் திணிவையும் ஏ எனும் கணியம் ஆர்முடுகளையும் குறித்து காட்டுகிறது. எனவே நாங்கள் விசைக்கான அலகை பெறும்போது திணிவுடைய அலகான கிலோகிராமையும் ஆர்முடுகளின் அலகான மீட்டர் செகண்ட் மைனஸ் டூவையும் பெருக்கும்போது பெற முடியும். எனவே எஃப் சமன் எம்ஏயில் எம்முக்கு அலகாக கிலோகிராமையும் ஏக்கு அழகாக எம்எஸ் மைனஸ் டூவையும் போட்டு பெருக்கினால் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ பெறப்படும். எனவே தரப்பட்ட விடைத்தெருவுகளில் முதலாவது விடைத்தெருவில் நாங்கள் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூவை அவதானிக்கலாம். இதனால் நாங்கள் கூற முடியும் இரண்டாவது வினாவுக்கு முதலாவது விடை மிக பொருத்தமென. எனினும் நாங்கள் விசைக்கான அழகாக நியூட்டனையும் கூற முடியும். நியூட்டன் அல்லது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ, ஒரு நியூட்டன் என்பது ஒரு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூவுக்கு சமனாக காணப்படும். எனவே நாங்கள் கூற முடியும் இரண்டாவது வினாவுக்கு முதலாவது விடை மிக பொருத்தமென. அடுத்த வினாவுக்கு செல்வோம். மூணாவது வினா, பின்வருவனவற்றில் ஏகவின கலவை யாது என வினவப்பட்டுள்ளது. முதலாவது விடை தெரிவாக கோதுமை மாவுடன் நீர், இரண்டாவது விடை தெரிவாக எதாயில் அல்கஹோலுடன் நீர், மூணாவது விடை தெரிவாக தேங்காய் எண்ணெயுடன் நீர், நாலாவது விடை தெரிவாக களிமண்ணுடன் நீர். நாங்கள் இந்த வினாவுக்கு விடையளிப்பதற்கு முன்னர் கலவைகள் என்றால் என்ன, கலவைகளின் வகைகள் என்றால் என்ன என பார்க்கலாம். பொதுவாக நாங்கள் கூற முடியும் கலவை என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட கூறுகளை கொண்ட பதார்த்தங்கள். இந்த கலவைகளானது தூய பதார்த்தங்களிலிருந்து முற்றிலும் வேறுபடும். பொதுவாக நாங்கள் கலவைகளை இரண்டாக பிரிக்கலாம். முதலாவதாக ஏகவின கலவை, இரண்டாவதாக பல்லின கலவை. ஏகவின கலவைகளுக்கு உதாரணமாக நாங்கள் நீரை குறிப்பிட முடியும். காரணம் என்னவென்றால், நாங்கள் நீரில் உப்பை கலந்தாலும் நீர்ப்பரப்பை அவதானிக்கப்படும் போது உப்பை அவதானிக்க முடியாது சாதாரண கண்ணினால். இந்த நேரத்தில் நீரானது ஒரு கலவையாக மாற்றமடைகிறது. அவ்வாறு நாங்கள் சீமந்து சாந்து கலவை, சீமந்தையும் மண்ணையும் நீரையும் நாங்கள் கலக்கும்போது சீமந்து கலவை பெறப்படுகிறது, அதுவும் ஒரு கலவை. அவ்வாறு நாங்கள் ஃப்ரூட்ஸ் அலட் சாப்பிடும்போது நாங்கள் ஆப்பிள், ஒரேஞ்ச், கிரப்ஸ், நட்ஸ், அவ்வாறு வித்தியாசமான பொருட்களை நாங்கள் அவதானிக்க முடியும் கலவைகளில். எனவே உங்களுக்கு நன்கு புரிந்திருக்கும் கலவை என்பது என்ன, தூய பதார்த்தங்கள் என்றால் என்ன என. நாங்கள் பொதுவாக கலவைகளை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று ஏகவின கலவை, இரண்டாவது பல்லின கலவை. ஏகவின கலவையில் சகல கூறுகளது அமைப்பு சமனாக காணப்பட்டால் அது ஏகவின கலவை. நாங்கள் பாலை கண்ணினால் அவதானிக்கப்படும் போது பாலில் எந்த விதமான வித்தியாசமான அமைப்பையும் நாங்கள் அவதானிக்க முடியாது. இதன் காரணம் நாங்கள் கூற முடியும் பால் என்பது ஒரு ஏகவின கலவை. அவ்வாறு நாங்கள் நீரை அவதானிக்கப்படும் போது நீர் என்பதும் ஏகவின கலவையாகவே காணப்படும். நாங்கள் நீரினுள் உப்பை சீனியை எதை கலந்தாலும் சீனியையும் உப்பையும் கரைஞ்சதுக்கு பிறகு நீரில் அவதானிக்க முடியாது. இவ்வாறாக காணப்பட்டால் அது ஏகவின கலவை. எனினும் நான் முன்னர் கூறியது போன்று ஃப்ரூட் சாலட், சீமந்து சாந்து என்பது ஃபுட்டிங் என்பவையெல்லாம் பல்லின கலவைகளுக்கு உதாரணமாகவே கருதப்படும். கோதுமை மா நீர், நாங்கள் கோதுமை மாவுடன் நீரை கலந்தால் நாங்கள் அவதானிக்க முடியும் நீரையும் கோதுமை மாவையும் வெவ்வேறாக. இதனால் நாங்கள் கூற முடியும் கோதுமை மா நீர் என்பது ஒரு பல்லின கலவை என. அவ்வாறு நாங்கள் எதாயில் அல்கஹோலையும் நீரையும் கலக்கும்போது நாங்கள் எதாயில் அல்கஹோல் என்பது சாராயம், சாராயத்தையும் நீரையும் கலக்கும்போது நாங்கள் கண்ணினால் அவதானிக்க முடியாது நீரின் பகுதிகளையும் சாராயத்தின் பகுதிகளையும். இதனால் நாங்கள் கூற முடியும் எதாயில் அல்கஹோல் நீர் என்பது ஒரு ஏகவின கலவைக்கு உதாரணம் என. இது பட வினாவில் ஏகவின கலவையே வினவப்பட்டதன் காரணம் நாங்கள் கூற முடியும் மூணாவது வினாவுக்கு இரண்டாவது விடை மிக பொருத்தம் என. எனினும் நாங்கள் மூணாவது விடையும் பார்க்கலாம். தேங்காய் எண்ணெயையும் நீரையும் நாங்கள் கலக்கப்படும் போது
தேங்காய் எண்ணெயானது நீர் மேற்பரப்பில் மிதக்கும் காரணம் ஏனெனில் தேங்காய் எண்ணெயானது தேங்காய் எண்ணெயின் அடர்த்தியானது நீரின் அடர்த்தியை விட குறைவு என்றபடியினால் நாங்கள் கண்ணினால் இரண்டு விதமான படையை அவதானிக்க முடியும். எனவே தேங்காய் எண்ணெய் நீர் என்பதும் பல்லின கலவைக்கு உதாரணமாகவே அமையும். அடுத்த நாங்கள் களிமண் கலந்த நீரை அவதானிக்கப்படும் போது நாங்கள் இரண்டு விதமான அமைப்புகளை அவதானிக்க முடியும், நீரையும் களிமண் அமைப்பையும். இதன் காரணமாக நாங்கள் கூற முடியும் களிமண் சேர்ந்த நீர் அல்லது நீர் சேர்ந்த களிமண் என்பதும் பல்லின கலவைகளுக்கு உதாரணமாகவே அமையும். இதனால் நாங்கள் கூற முடியும் மூணாவது வினாவுக்கு இரண்டாவது விடை மிக பொருத்தமென. அடுத்த வினாவுக்கு செல்வோம். நாலாவது வினா, சிலிகன் என்பியன் சந்தி டிரான்சிஸ்டர் பற்றி பின்வரும் கூற்றுக்களில் பொய்யான கூற்று யாது என வினவப்பட்டுள்ளது. நாலு கூற்றுகள் தரப்பட்டுள்ளது. இதில் மூன்று கூற்றுகள் சரியாகவும் ஒரு கூற்று பிழையாகவும் காணப்படும். அவ்வாறு பிழையாக காணப்படும் கூற்றை நாங்கள் தெரிவு செய்தல் வேண்டும் இந்த வினாவில். முதலாவது விடை தெரிவாக, சைகை விரியலாக்கத்துக்கு பயன்படுத்தப்படலாம். இரண்டாவது விடை தெரிவாக, ஆலியாக பயன்படுத்தப்படலாம். மூணாவது விடை தெரிவாக, ஓட்ட விரியலாக்கத்துக்காக பயன்படுத்தப்படலாம். நாலாவது விடை தெரிவாக, ஆடல் ஓற்றளவுக்கு சீராக்கத்துக்கு பயன்படுத்தப்படலாம். எமக்கு தெரிய வேண்டும் இலத்திரனியல் துணை சாதனங்களாக நாங்கள் கூற முடியும் இருவாயி. இருவாயி என்பது டயோடு, ஒளிகாலும் இருவாயி. இரண்டாவதாக டிரான்சிஸ்டர் அல்லது மூவாயி. இவையெல்லாம் இலத்திரனியல் துணை சாதனங்களை நாங்கள் குறிப்பிட முடியும். இருவாயு செய்வதற்கு சிலிக்கன் பயன்படுத்தப்படுகிறது. சிலிக்கன் எனப்படுவது இலத்திரனியல் சாதனங்களின் உள்பகுதிகள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அவ்வாறு சிலிக்கனானது சோலார் அதாவது சூரிய படலம் சூரிய கலங்கள் தயாரிப்பிலும் சிலிக்கன் பயன்படுத்தப்படுகிறது. மாணவர்கள் இதனையும் முக்கியமாக மனதில் வைத்திருத்தல் வேண்டும். பொதுவாக நாங்கள் தரம் 11 இலத்திரனியல் கூறுகள் எனும் அழகினூடாக நாங்கள் நிறைய விடயங்களை கற்க வேண்டியுள்ளது. அதில் சீராக்கம், ஒப்பமாக்கல், விரியலாக்கல் எனும் வித்தியாசமான அமைப்புகளை நாங்கள் பார்த்தல் வேண்டும். பொதுவாக நமக்கு தெரிய வேண்டும் ஆடலோட்டத்தை நேரோட்டமாக மாற்றும் செயற்பாடு சீராக்கல் என அழைக்கப்படும். ஆடலோட்டத்தை நேரோட்டமாக மாற்றும் செயற்பாடு சீராக்கல் எனப்படும். சீராக்கம் இரண்டு வகைப்படும், அரை அலை சீராக்கம், முழு அலை சீராக்கம். நாங்கள் நாலு இருவாயை பயன்படுத்தி ஆடலோட்டத்தை நேரோட்டமாக மாற்றினால் அந்த குறிப்பிட்ட சீராக்கம் முழு அலை சீராக்கம் எனவும், நாலு இருவாயை விட குறைந்த அளவான இருவாயை பயன்படுத்தி நாங்கள் ஒரு சீராக்கத்தை மேற்கொண்டமென்றால் அந்த குறிப்பிட்ட சீராக்கம் அரை அலை சீராக்கம் என அழைக்கப்படும். அதாவது ஒரு இருவாயி அல்லது இரு இருவாயி அல்லது மூன்று இருவாயை பயன்படுத்தி நாங்கள் ஒரு சீராக்கத்தை மேற்கொண்டால் அந்த குறிப்பிட்ட சீராக்கம் அரை அலை சீராக்கம் என அழைக்கப்படும். எனவே நாங்கள் கூற முடியும் சீராக்கத்துக்காக பயன்படுத்தப்படும் இலத்திரனியல் துணை சாதனமாக இருவாயை குறிப்பிட முடியும். அவ்வாறு ஒப்பமாக்கலுக்காக பயன்படுத்தப்படுவது கொள்ளளவி. ஒப்பமாக்கல் என்று சொன்னால் நாங்கள் அரை அலை சீராக்கம் அல்லது முழு அலை சீராக்கத்தை மேற்கொள்ளப்படும் போது தடைக்கு குறுக்காக கொள்ளளவியை இணைத்தல் ஒப்பமாக்கல் என அழைக்கப்படும். அவ்வாறு அதாவது அரை அலை சீராக்கத்தை அல்லது முழு அலை சீராக்கத்தை மேற்கொள்ளப்படும் போது உருவாகப்படும் வரைவை சீரானதாக பெற்றுக்கொள்வதற்கு தடைக்கு குறுக்காக அல்லது தடைக்கு சமாந்தரமாக நாங்கள் கொள்ளளவியை இணைத்தால் அந்த குறிப்பிட்ட செயற்பாடு ஒப்பமாக்கல் என அழைக்கப்படும். இதனால் நாங்கள் கூற முடியும் ஒப்பமாக்கலுக்கு பயன்படுத்தப்படும் இலத்திரனியல் துணை சாதனமாக கொள்ளளவி. எமக்கு தெரிய வேண்டும் சீராக்கத்துக்கு பயன்படுத்தப்படுவது இருவாயி, ஒப்பமாக்கலுக்கு பயன்படுத்தப்படுவது கொள்ளளவி, விரியலாக்கத்துக்கு பயன்படுத்தப்படுவது டிரான்சிஸ்டர் அல்லது மூவாயி. அது சைகை விரியலாக்கமாக இருக்கலாம் அல்லது ஓட்ட விரியலாக்கமாக இருக்கலாம். விரியலாக்கம் என்று வந்தாலோ அது வந்து மூவாயி தான், அதாவது டிரான்சிஸ்டர். எனவே இதில் பொய்யான கூற்று என வினவப்பட்டதன் காரணமாக முதலாவது பார்க்கலாம் சைகை விரியலாக்கத்துக்கு பயன்படுத்தப்படலாம், டிரான்சிஸ்டர் விரியலாக்கத்துக்கு பயன்படுத்தப்படும், அது உண்மை. ஆனால் இதில் பொய் தரப்பட்டதன் காரணமாக முதலாவது விடை வராது. இரண்டாவதாக ஆலியாக பயன்படுத்தப்படலாம், ஆம் சுவிட்சாகவும் நாங்கள் பயன்படுத்தப்படலாம். விரியலாக்கத்துக்கு பயன்படுத்தப்படும், சுவிட்சாக பயன்படுத்தப்படும். ஓட்ட விரியலாக்கத்துக்கு ஆம் ஓட்ட விரியலாக்கம் அடுத்து விரியலாக்கம் அனைத்து விதமான விரியலாக்கத்துக்காகவும் பயன்படுத்தப்படுவது டிரான்சிஸ்டர். நாலாவது ஆடல் ஓட்டளவு சீராக்கத்துக்கு பயன்படுத்தப்படலாம். சீராக்கம் என்பதே இருவாயி, இருவாயி சீராக்கத்துக்கு பயன்படுத்தப்படும். இருவாயியானது சீராக்கத்துக்காகவே பயன்படுத்தப்படும், டிரான்சிஸ்டர் ஒருபோதும் சீராக்கத்துக்காக பயன்படுத்தப்படுவதில்லை. இதனால் நாங்கள் கூற முடியும் நாலாவது வினாவுக்கு நாலாவது விடை மிக பொருத்தமென. ஏனெனில் தரப்பட்ட கூற்றுக்குள் பிழையான கூற்று நாலாவது கூற்றாகும். இலங்கையில் வாழும் கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர மாணவர்கள் மற்றும் தரம் 6 தரம் 11 மாணவர்களுக்கான ஜூம் வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆர்வமுள்ள மாணவர்கள் ஸ்கிரீனில் தெரிகின்ற நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுவதன் மூலம் உங்கள்
அட்மிஷனை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் சக நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். நன்றி, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.